உள்ளத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள், உள்ளத்தில் ஏற்படுகிற பொறாமைகள், உள்ளத்தில் ஏற்படுகின்ற தவறான சிந்தனைகள், இவை அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு மருந்தை நான் சொல்லட்டுமா என்று சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அல உக்பிருக்கும் பிமா யுஸ்ஹிபு வஹ்ரஸ் ஸத்ரி, உள்ளத்தில் ஏற்படுகின்ற பொறாமை, குரோத உணர்வுகள், பகை உணர்வு, இதையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு அமல சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொல்லுங்கள் யார சூழந்தா என்று சொன்னபோது பெருமானார் சொன்னாங்க, அதுதான் நோன்புன்னு சொன்னாங்க. அதிகமாக நோன்பு வைப்பதன் மூலமாக அல்லாஹால உள்ளத்தில் ஏற்படுகின்ற கெட்ட எண்ணங்கள், உள்ளத்தில் ஏற்படுகிற பகை உணர்வு, இதையெல்லாம் அல்லாஹ் அழிக்கின்றான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பார்க்கணும். எனவே அதிகமாக பொதுவாக நோன்பு வைக்கணும், எல்லா காலத்திலையும் நோன்பு வைக்கணும், குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்திலையும் நம்ம அதிகமாக நோன்பு வைக்க முயற்சிக்கணும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நோன்பு என்பது உண்மையான நோன்பு எதுன்னு சொன்னால், ஹராமானவைகளை செய்யாமல் இருப்பது தான் உண்மையான நோன்பு. நோன்புங்கிறது ஒன்று, அல்லாஹ் ஹலாலாக்கினதை சாப்பிட்றத, குடிக்கிறத, உணர்வுகளை சில மணி நேரங்கள் பகல் பொழுது முழுவதும் தவிர்த்திருப்பது ஒரு நோன்புன்னு சொன்னால், காலமெல்லாம் அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை விட்டும் தவிர்ந்திருப்பது உண்மையான நோன்பு. எனவேதான் சில பெரியவர்கள், சில உலமாக்கள் சொல்வார்கள், நல்லோர்களுக்கு ஹராமானவைகளை விட்டும் விலகி இருப்பது தான் அவர்களுடைய நோன்பு. அவங்களுடைய நோன்பு எப்போ முடியும்னு சொன்னால், அவங்களுடைய மரணம் எப்போது வருகிறதோ அப்போது தான் அவர்களுடைய நோன்பு முடியும். இப்போ அவங்க நோன்பு திறக்கிற நேரம், அவங்களுடைய மௌத்துடைய நேரம் தான் அவங்க நோன்பை திறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நாம் உண்மையான அந்த நோன்பையும் கடைபிடிக்க வேண்டும். அருமையான தாய்மார்களே, ஆக ஷாபானுடைய இந்த நாட்களிலே குறைந்த நாட்கள் தான் இருக்கிறது, நாளை பிறை 13 இருக்கிறது. எனவே வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களும் நோன்பு வைக்க முயற்சி செய்யுங்கள். மாதம் 3 நாள் நோன்பு வைப்பது என்ற அடிப்படையில் ஷாபானுடைய இந்த 3 நாட்கள், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 3 நாள் நோன்பு வைப்பது சுன்னத்து. ஒரு நோன்பு, ரெண்டு நோன்பு என்று தனியாக எல்லாம் பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு மாதமும் 3 நோன்பு வைப்பது சுன்னத்து. அதில் ஷாபான் மாதம் முழுவதுமே நோன்பு வைப்பது அது விரும்பத்தக்கதாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கருதி இருக்கிற காரணத்தினாலே, வலியுறுத்திய காரணத்தினாலே 3 நோன்பு வைங்க தாய்மார்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால், நாளையிலிருந்து சஹர் ஆரம்பித்து வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நோன்பு நோன்பு வைத்தால் ரமலானுக்கான ஒரு தயாரிப்பாக ஆகிவிடும். அடுத்தபடியாக இந்த வெள்ளி மாலை வருகின்ற ஷபே பராத்துடைய இரவு, இந்த இரவும் ஒரு புனிதமான இரவாக இருக்கிறது. நிறைய சிறப்புகள், ஏராளமான சிறப்புகளை கொண்ட ஒரு இரவாக இருக்கிறது. குறிப்பாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு இரவாக அல்லாஹ் இந்த இரவை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹாலா காலங்களில் சில காலங்களை தேர்வு செய்கிறான், நாட்களில் சில நாட்களை தேர்வு செய்கிறான். வெள்ளிக்கிழமை அல்லாஹுக்கு பிரியமான நாளாக இருக்கிறது, மாதங்களில் ரமதான் அல்லாஹுக்கு பிரியமாக இருக்கிறது. அதுபோல அல்லாஹ் மன்னிப்பதற்கான எல்லா காலத்திலையும் அவன் மன்னிக்கிறான் என்று சொன்னாலுமே கூட, சில குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹாலா தன்னுடைய அருளை, தன்னுடைய மன்னிப்பை அல்லாஹ் விசாலமாக வழங்குகிறான். அப்படியான ஒரு விசாலமாக மன்னிக்கப்படுகிற ஒரு இரவாகத்தான் இந்த ஷபே பராத்துடைய இரவு இருக்கிறது. அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஷாபானுடைய 15 இரவிலே அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை ஏறெடுத்து பார்க்கிறான், எல்லாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை தருகிறான், நரக விடுதலை அல்லாஹாலா தருகிறான். ஆனால் அந்த இரவிலையும் அல்லாஹ் சிலருக்கு மன்னிப்பு வழங்குறதில்லை, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இரண்டாவது முஷாஹின், சண்டை போட்டுக்கொண்டு மனிதர்களோடு பகையை வளர்த்து கொண்டு குடும்பத்தினரோடு பகையை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தர்றது கிடையாது. அதே போல மூன்றாவது சொன்னாங்க, உறவுகளை முறித்து வாழ்ந்தவர்கள், யாரெல்லாம் உறவு முறையை முறித்து வாழ்றாங்களோ அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவிலும் மன்னிப்பு கிடையாது. அடுத்து சொன்னாங்க, முஸ்பில் அல் இசா, ஆண்களிலே யார் கரண்டைக்கு கீழே அது லுங்கியானாலும் சரி அல்லது பேண்ட் பைஜாமாவானாலும் சரி
கரண்டைக்கு கீழே ஆடையை யார் இழுத்து செல்வார்களோ அவர்களுடைய பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பது கிடையாது. அடுத்து சொன்னார்கள், ஆக்கொள்வார் இதை தாய் தந்தையரை யார் நோகடிக்கிறாரோ, தாய் தந்தையருடைய மனம் பொன்படி நடக்கிறாரோ அவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுப்பது கிடையாது. அடுத்து சொன்னார்கள், முதுமினு ஹம்ரின் யார் மது அருந்தும் பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாரோ அவருக்கு பாவங்களை மன்னிக்கிறது. அப்ப சபே பராத்துடைய இரவுல கூட பாவங்கள் மன்னிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்க. இணை வைக்கக்கூடியவர்கள், சண்டை போட்டுக் கொள்பவர்கள், உறவுகளை முறிப்பவர்கள், கரண்டை கிச்சில் ஆடை உடுத்துபவர்கள், பெற்றோரை துன்புறுத்தக்கூடியவர்கள், மது அருந்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறது கிடையாது. அப்ப இந்த பாவங்களை செஞ்சுக்கிட்டு நாம வந்து சபைபராத்துல லைலத்துல் கத்ர்ல என்னதான் நாம அமல்களை ஈடுபட்டாலுமே கூட அல்லாஹ் இவர்களுக்கு மன்னிப்பை தருவதில்லை என்பதை பெருமன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உறுதியாக சொன்னார். எனவே அருமையானவர்களே, இந்த சபைபராத்துடைய இரவு வருவதற்கு முன்னால என்னென்ன பாவங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லி அந்த பாவத்து நம்மிடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா தௌபா செய்யணும், உறவு முறைகளை சரி செய்து கொள்ளணும், யாருடனாவது பகை சண்டை இருந்தா அதை சரி செய்து கொள்ளணும். இதையெல்லாம் சரி செஞ்சாதான் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்பதை பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன செய்கிறார்கள், உணர்த்துகிறார்கள்.